செய்தியாக பார்த்து வருகிறோம். விஜயகாந்த் பிறந்த நாள் விழா கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் அவரது இளைய மகன் சண்முக பாண்டியன் மயங்கி விழுந்திருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் லதா. லதா வணக்கம், என்ன நடந்தது மேலும் விவரம்? வணக்கம். தற்பொழுது பார்த்தோம்னா மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் இவருடைய 72வது பிறந்த நாளானது சென்னை கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய தேமுதிக தலைமை அலுவலகத்தில் கொண்டாடப்பட்டு வருகிறது. பல்வேறு நிகழ்வுகள் முன்னெடுக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில இங்க பார்த்தோம்னா பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் ஏராளமான கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகளும் தொண்டர்களும் உட்பட பொதுமக்களும் கூட ஏராளமானோர் இங்கிருந்து வருகை தந்து இருந்த ஒரு நிலையில கூட்ட நெரிசல் என்பது அதிகமாகவே வந்து காணப்பட்டது. முக்கியமாக பார்த்தோம்னா பிரேமலதா விஜயகாந்த் இந்த இடத்திற்கு வருகை தந்து பார்த்தோம்னா விஜயகாந்தினுடைய நினைவிடத்திற்கு சென்று அங்கே வந்து மரியாதை செலுத்திய ஒரு நிலையில அவரோடு அந்த அவரினுடைய இரண்டு மகன்கள் விஜய பிரபாகரன் சண்முக பாண்டியன் உள்ளிட்ட இருவரும் கூட உடன் இருந்தார்கள். அந்த வகையில பார்த்தோம்னா அங்கே வந்து மரியாதை செலுத்தி பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் கூட அவர்கள் வழங்கியிருந்த நிலையில ஏற்கனவே பார்த்தோம்னா அந்த இடத்துல கூட்ட நெரிசல் என்பது இருந்தது. அதனாலேயே வந்து அவர்கள் சற்று தோய்வடைந்து இருந்த ஒரு நிலையில தற்பொழுது பார்த்தோம்னா சண்முக பாண்டியன் வந்து அதாவது விஜயகாந்தினுடைய இரண்டாவது மகன் சண்முக பாண்டியன் வந்து மயக்கம் அடைந்திருக்கிறார். அவரை வந்து காரில் ஏற்றிக்கொண்டு அருகே இருக்கக்கூடிய வடபழனி எட்டாயிரம் மருத்துவமனைக்கு வந்து அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார். தற்போது பார்த்தோம்னா ஒவ்வொரு ஆண்டுமே கூட விஜயகாந்தினுடைய பிறந்த நாளின் போது இங்கே ஏராளமான கூட்டம் என்பது வந்து காணப்படும். அவரை காண்பதற்காகவே வந்து ஒவ்வொரு ஆண்டுமே கூட ஏராளமான மக்கள் பல்வேறு இடங்களிலிருந்தும் சில நேரங்களில் வெளியூர்களில் இருந்தும் கூட வந்து வருகை தருவார்கள். தற்போது பார்த்தோம்னா கடந்த டிசம்பர் மாதம் அவர் வந்து காலமடைந்த ஒரு நிலையிலும் கூட தற்பொழுது ஏராளமான மக்கள் வந்து வருகை தந்து இருக்கிறார்கள். அந்த வகையில பார்த்தோம்னா கூட்ட நெரிசல் என்பது பல்வேறு இடங்கள் இந்த அலுவலகம் முழுவதுமே வந்து மக்களுடைய அந்த எண்ணம் மக்கள் கூட்டம் என்பது காணப்பட்ட ஒரு நிலையில பார்த்தோம்னா பிரேமலதா விஜயகாந்த் வருகைக்கு பிறகு அவரை பார்ப்பதற்காக நிர்வாகிகள் தொண்டர்கள்லாம் அடித்து மோதிக்கொண்டு அவரை காண்பதற்காக முண்டி அடித்துக் கொண்டு ஓடக்கூடிய அந்த ஒரு நிலையிலும் கூட அந்த கூட்ட நெரிசலில் அவரினுடைய அந்த குடும்பத்தை முக்கியமா பார்த்தோம்னா பிரேமலதா விஜயகாந்த், விஜய பிரபாகரன், சண்முக பாண்டியன், சுதீஷ் அதே போல கட்சியைச் சேர்ந்த மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகள் எல்லாரும் விஜயகாந்தினுடைய நினைவிடத்திற்கு சென்று அங்கே மரியாதை செலுத்தி பூஜைகள் எல்லாம் கூட செய்து அவரையுடைய சிலையையும் கூட திறந்து வைத்து பல்வேறு நடத்திட்ட உதவிகளையும் கூட வழங்கியிருந்தார்கள். அந்த கூட்ட நெரிசலையும் கூட அவர்கள் பொருட்படுத்தாமல் அந்த நலத்திட்ட உதவிகளை வழங்கக்கூடிய அந்த நிகழ்வும் கூட நடந்தது. அந்த இடத்திலேயே அவர்கள் ஏற்கனவே தோய்வித்து இருந்தார்கள். முக்கியமாக பார்த்தோம்னா அவரினுடைய நினைவிடத்தில் மரியாதை செலுத்தும் போது கூட அனைவருமே வந்து கண் பழங்கியபடி ஒரு தோய்ந்த ஒரு முகத்தோடும் வருத்தத்தோடும் வந்து கவலையோடும் அவர்கள் வந்து மரியாதை செலுத்தியிருந்தார்கள். ஏற்கனவே அவர்கள் வந்து கவலையுற்ற ஒரு நிலையில் தோய்வான ஒரு உடல்நிலையோடு அவர்கள் அந்த இடத்தில் மரியாதை செலுத்திய ஒரு நிலையில தற்பொழுது அந்த கூட்ட நெரிசல் காரணமாக வந்து அந்த சண்முக பாண்டியன் வந்து உடல்நிலை பாதிக்கப்பட்டு அவர் வந்து மயக்கம் அடைந்திருந்தார். தொடர்ந்து பார்த்தோம்னா காரில் ஏற்றிக்கொண்டு உடன் இருந்த நிர்வாகிகள் அனைவரும் அவரை அழைத்து கொண்டு காரில் ஏற்றிக்கொண்டு தற்பொழுது பார்த்தோம்னா வடபழனியில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் மருத்துவமனைக்கு அவர் வந்து சிகிச்சைக்காக அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி லதா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.